நேயர்களுக்கு வணக்கம். ராஜமுத்திரையின் அத்தியாயம் 12. சென்ற பதிவில் வீரரவி உதய மார்த்தாண்டவர்மனுக்கும் வீரபாண்டியனுக்கும் நடைபெற்ற போராட்டத்தில் மயங்கி விழுந்த இளநங்கையை காப்பாற்றி வந்தான் வீரபாண்டியன். பொருணை ஆற்றங்கரையில் அவ்விருவரும் அமர்ந்திருந்த வேளையில் அவர்களுக்கு ஏற்படவிருந்த அந்த ஆபத்து என்னவென்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். இரவின் இரண்டாம் ஜாமம் அப்பொழுது முற்றிவிட்ட காரணத்தால் பரஸ்பரம் உணர்ச்சிகளை பறிகொடுத்து பொருணையின் படித்துறையில் அமர்ந்திருந்த அந்த இருவரையும் அதிக சப்தம் ஏதுமற்ற சூழ்நிலையே கவ்வி கிடந்தது. படித்துறையின் கடைசி படியில் இருவரும் உட்கார்ந்திருந்ததால் அவர்கள் கால்களை பொருணையின் நீர்க்கரம், கல்யாண மணி மீது இருக்கும் மகளுக்கும் மருமகனுக்கும் பால் தொட்டு ஒற்றும் தாயைப் போல் சில் என்று தொட்டு சென்றாலும் அந்த தாயின் நிலை போலவே பொருணையும் சலசலப்பை சிறிதும் காட்டாமல் மௌனமாகவும் அமைதியாகவும் படிக்கு அடியில் ஓடினாள். படித்துறையை தொட்டு கொண்டு ஓரத்தில் ஓடியதாலும் ஓரத்தில் ஆழமும் முழங்காலில் இருந்து இடுப்பு வரையிலும் இருந்ததாலும் அந்த இடத்தில் நீரின் சப்தம் இல்லையே தவிர ஆற்றின் நடுவில் அரித்து ஓடிக்கொண்டிருந்த சிறுகால் மட்டும் சலசலவென்று சிறு சப்தத்தை கிளப்பி மணப்பந்தலின் ஓரங்களில் நின்று வெட்க நகை நகைக்கும் சிறு பெண்ணின் மகிழ்ச்சியை ஒளியை நினைவூட்டியது. ஆற்றின் படித்துறைக்கு மேலே இருந்த தோப்பு கூட நிசப்தமாக இருந்தாலும் இடையிடையே மெல்லிய காற்று கிளம்பி இலைகளை அசைத்ததால் சிறிது சப்தம் சிறிது நேரத்துக்கு ஒரு முறை ஏற்படவே செய்தது. ஆற்றுக்கு அந்த கரையில் இருந்த முத்தங்காடியில் பேரொளி அப்பொழுதும் இருந்து கொண்டிருந்ததாலும் அந்த ஒளி பொருணையின் பெரிய அகலத்தை தாண்டி இக்கரை மட்டும் வராததால் பொருணைப்படியில் உட்கார்ந்திருந்த இருவரையும் ஏதும் பாதிக்கவில்லை. ஒளி அதிகமாக இருந்தாலே அதிகமாக பாதிக்காத வேலை அது. உணர்ச்சிகள் எழுப்பிய பேரொளிகள் மற்ற ஒளிகள் புலனுக்குள் புக முடியாத பொன்னான நேரம் அது. வாலிப வயதில் எல்லோருமே அனுபவிக்கும் அத்தகைய அபூர்வ நேரத்தில் பருவ வயதினரான அந்த இருவருமே அந்த சமயத்தில் தங்களை அணுகியிருந்த ஆபத்தை மறந்திருந்தார்கள். ஆகவே வீரரவியால் ஏற்பட்ட நஷ்டத்தையும் லாபத்தையும் வீரபாண்டியன் விளக்க முற்பட்ட பெரும் சங்கடமே அடைந்தான் இளநங்கை. வீரரவியால் உங்களுக்கு என்ன லாபம் என்ன நஷ்டம் என்று கேட்ட இளநங்கையின் இடையை தனது இடது கையால் அணைத்த வண்ணம், எதை முன்னால் சொல்ல, லாபத்தை சொல்லவா நஷ்டத்தை சொல்லவா என்று பதில் கேள்வி கேட்டான் இளவரசன். இளநங்கைக்கு அவன் கை தனது இடையில் அழுத்தி கிடந்தது பெரும் சங்கடமாக இருந்தபடியால் அவள் உடனே பதில் சொல்ல சக்தியற்றவளானாள். இரண்டு வினாடி கழித்து, ஏன் நஷ்டத்தை தான் சொல்லுங்களேன் என்றாள். பாண்டிய நாட்டின் பெருமுத்துக்கள் இருக்கும் இடம் தெரியவில்லை. வீரரவி சொல்ல மறுத்துவிட்டான். தற்சமயம் முத்து கையை விட்டு போய்விட்டதென்று நினைக்கிறேன். இந்த நஷ்டத்தை பாண்டிய நாடு தாங்குவது மிகவும் கஷ்டம் என்றான் வீரபாண்டியன். அந்த நஷ்டத்தை சொன்னபோது கூட அவன் குரலில் அதிக துன்பம் தெரியவில்லை. அதை சாதாரண நஷ்டத்தை விளக்குபவன் போலவே விளக்கினான். ஆனால் அதை கேட்ட இளநங்கையின் இதயத்தில் பெரும் துன்பமே ஏற்பட்டது. அந்த முத்துக்களை கண்டுபிடிக்கத்தானே பாண்டிய மன்னர் உங்களை இங்கு அனுப்பியதாக சொன்னீர்கள் என்று வினவினாள். ஆம், அதற்காகத்தான் அனுப்பினர் என்றான் வீரபாண்டியன். அதை இனிமேல் என்று துவங்கிய இளநங்கையை இடைமறித்த இளவரசன், கண்டுபிடிக்காத நிலை ஏதும் ஏற்படவில்லை. வீரரவி இன்னும் கொற்கையில்தானே இருக்கிறான் என்று கூறினான். எப்படியும் முத்துக்களை கண்டுபிடித்து விடலாம் என்ற உறுதி அவன் சொற்களிலும் குரலிலும் ஊறியிருந்ததை இளநங்கை கவனித்தாள். மேற்கொண்டு அவள் ஏதும் கேள்வி கேட்காவிட்டாலும் இளவரசனே கூறினான், இன்று அவனை அவனது மாளிகையில் சந்திக்கும் வரையில் கொற்கையை பிடிக்கவும் முத்தங்காடியை சூறையாடவும் ஏற்பாட்டோடு அவன் வந்திருப்பான் என்று எனக்கு தெரியாது. ஆகையால்தான் அவனை உயிருடன் விட்டேன். இல்லையேல் இத்தனை நேரம் சேரநாடு மன்னனை இழந்திருக்கும் என்று சொன்னான். இளவரசனின் இந்த சொற்களை கேட்ட இளநங்கை வியப்பின் எல்லையை அடைந்தாள். விஷயத்தை அடியோடு தலைகீழாக மாற்றி இளவரசன் சொன்னதாகப்பட்டது அவளுக்கு. முத்தங்காடியை சூறையாட வீரரவி செய்திருக்கும் ஏற்பாட்டை தான் ஏற்கனவே அறிந்திருப்பதாகவும் முத்தங்காடியில் தானும் யவன வீரர்களையும் பாண்டிய வீரர்களையும் பாதுகாப்பு வைத்திருப்பதாகவும் இளவரசன் சற்று முன்பு மண்டபத்தில் கூறியதை எண்ணி பார்த்தாள் இளநங்கை. தவிர மாடி கைப்பிடிக்கு அருகில் ஒரு கையில் விளக்கும் ஒரு கையில் வேலும் ஏந்தி வீரரவி நின்றதும் வாளை கீழே போடும்படி அவன் இளவரசனுக்கு உத்தரவிட இளவரசன் வாளை எரிந்துவிட்டதும்
பிறகு வீரன் ஒருவனை வேலெறிந்து இளவரசனை கொன்றுவிட வீரரவி கட்டளையிட்டதும் அவள் மணக்கன் முன்பு தத்ரூபமாக எழுந்திருக்கவே வீரரவியை இவர் ஏதோ மாதிரி பேசுகிறாரே என்றும் நினைத்தாள் அவள். அவள் மனதில் ஓடிய எண்ணங்களை இளவரசன் சந்தேகமர புரிந்து கொண்டிருக்கிறான் என்பதை அவன் அடுத்த சொற்கள் நிரூபித்தன. அவன் இதழ்களில் அந்த நேரத்தில் சிறிது புன்முறுவலும் அரும்பியது. அவள் இடையை அவன் கை அளவுக்கு மீறியே அழுத்தியது. அந்த நிலையில் அவன் பழைய மரியாதை சொற்களையும் கைவிட்டு சொந்தத்துடன் பேசவும் முற்பட்டு, இளநங்கை, உன் சந்தேகம் சரியானதுதான். உண்மையில் முத்தங்காடியை பாதுகாக்க நான் எந்த ஏற்பாடும் செய்யவில்லை. சாதாரண காவலை தவிர அதிக காவல் ஏதும் இல்லை. இங்கே வீரரவியின் உள்ளத்தில் சற்று பயத்தை விதைக்கவும் அவன் சூறையாடுவதை முடிந்தால் தேக்கவுமே மண்டபத்தில் உண்மையை திரித்து கூறினேன். ஆனால் இன்னும் சிறிது நேரத்தில் முத்தங்காடிக்கான பாதுகாப்பை செய்துவிடுவேன். அதற்கான அவகாசத்தை பெறவே அங்கு ஒரு பொய்யை சொன்னேன். ஒன்று மட்டும் நிச்சயம், வீரரவி என்னை கொன்றால் ஒழிய இந்த முத்தங்காடியையும் சூறையாட முடியாது, கொற்கை கோட்டையையும் பிடிக்க முடியாது என்று உறுதியுடன் கூறினான். மேலும் கேட்டான், அவன் என்னை கொன்றுவிட முயன்றதும் உனக்கு தெரியுமல்லவா என்று. ஆமாம், உங்கள் வாளை கீழே எரிய செய்து நிராயுத பாணியாக இருக்கும்போது வேலெறிய உத்தரவிட்டான் என்ற இளநங்கையின் பதிலில் ஆத்திரம் ஒழித்தது. ஆனால் அவள் ஆத்திரத்தை கவனிக்காமலே வீரபாண்டியன் அதிலும் வீரரவி ஒரே ஒரு தவறு செய்தான் என்று சொன்னான். என்ன தவறு? இளநங்கையின் கேள்வியில் மண்டபப்போரின் முடிவு மாறியதற்கு காரணத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் இருந்தது. என்னை வாளை கீழே எரிய சொன்னான், உன் மார்புக்கு வேலே குறிவைத்து என்று இழுத்தான் இளவரசன். ஆம், இந்த ஒரு வார்த்தைக்கு மேல் பதில் சொல்லவில்லை இளவரசன். அந்த மண்டபத்தில் நடந்த விபரங்களை சொல்ல மறுக்கிறான் என்பது அவளுக்கு புரிந்திருந்தும் அவற்றை அறிந்து கொள்ள துடித்தாள் அவள். 10-12 வீரர்களையும் அவர்கள் மன்னனையும் சமாளித்து அந்த மண்டபத்தில் இருந்து மீள்வது சாதாரண மனிதன் செய்யக்கூடிய காரியம் அல்ல என்பதை அவள் சந்தேகமர உணர்ந்திருந்தாள். தவிர வீரரவி தனது வீரனை வேலறிய உத்தரவிட்ட பின்பு இளவரசனுக்கு கிடைத்திருக்கக்கூடியது ஒரு வினாடியே என்பதிலும் அந்த ஒரு வினாடியில் இளவரசன் ஏதும் செய்ய முடியாது என்பதிலும் சந்தேகமில்லை அவளுக்கு. ஆகவே இளவரசனும் தப்பி தன்னையும் தப்ப வைத்த விந்தையை அறிய விரும்பிய இளநங்கை, நடந்ததை விளக்கமாக சொல்லுங்கள் என்று கேட்டாள். கேட்டது மட்டுமல்ல, அவன் கையில் சிறைப்பட்டு கிடந்த தனது கையை சிறிது சுழற்றவும் செய்தாள். வீரரவியையும் அவனது வீரர்களையும் சமாளித்த வாலிபனான வீரபாண்டியனுக்கு அந்த மலர்கையின் சுழற்சியிலிருந்து விடுபட முடியாததால் அவன் மெல்ல விவரித்தான். அங்கு நடந்ததில் சொல்வதற்கு அதிகமில்லை. உண்மையில் அந்த மாளிகை நிகழ்ச்சி எனக்கு தோல்விதான். அங்கிருந்த நிலையில் என் உயிரையும் உன் உயிரையும் காப்பாற்றுவதுதான் எனக்கு முக்கியமாக இருந்தது. ஆகவே வாளை கீழே போட்டவுடன் வீரரவியின் வீரன் வேலறிவதற்கு முந்தியே என் இடையில் இருந்த கோடரியை எடுத்து வீரரவியின் வேல் பிடித்த தோளை நோக்கி எரிந்துவிட்டேன். தோளில் கோடரி ஆழ பாய்ந்து விட்டதால் எந்த வீரன்தான் என்ன செய்ய முடியும்? வீரனான வீரரவியின் வேல் தானாக கீழே வீழ்ந்தது. அடுத்தபடி குனிந்து வாளை நான் எடுத்து என் கையில் வைத்து கொண்டேன். வீரரவி அதே சமயத்தில் கோடரி பாய்ந்த வேகத்தில் கைப்பிடியில் இருந்த விளக்குடன் குப்புற விழுந்தான். ஆகையால் அவனை பிடிக்கவும் காக்கவும் வீரர்கள் ஓடினர். இடையில் கிடைத்த சில வினாடிகள் எனக்கும் பெரும் அவகாசம் அளித்தபடியால் என்னை நோக்கி வந்த வீரர்கள் இருவரை மலைநாடு அனுப்பாமல் மேல்நாடு அனுப்ப முடிந்தது. மண்டபத்தில் மூலைகளில் இருந்த இரு வெண்கல விளக்குகளை அணைத்து அவற்றை கீழே தள்ளவும் முடிந்தது. இதனால் சாளரத்தின் மூலம் பட்டை பட்டையாக இரண்டொரு இடங்களில் விழுந்த நிலவை தவிர மண்டபத்தில் இருள் கவிழ்ந்துவிட்டபடியால் உன்னை தூக்கி கொண்டு தப்பி வருவது பெரும் விந்தையல்ல எனக்கு. அந்த சண்டையில் உன்னை காப்பாற்றியதை தவிர வேறு குறிப்பாக கூறக்கூடிய செயல் ஏதுமில்லை. உன்னை தூக்கி கொண்டு ஓடி வந்தேன் கோழையைப் போல் தோப்பின் விளிம்புக்கு. அங்கு நின்றிருக்க வேண்டிய நமது 4 வீரர்களும் இருவர் மாண்டு கிடந்தார்கள். வீரரவியின் ஆட்கள்தான் அவர்களை கொண்டிருக்க வேண்டும். மற்ற இருவரை காணவில்லை. ஆகவே உன்னை தூக்கி கொண்டு தோப்பில் புகுந்து ஒளிந்து மறைந்து இங்கு வந்து சேர்ந்தேன். இந்த சண்டையில் முத்துக்களை கண்டுபிடிக்காதது ஒரு நஷ்டம். என் ராஜமுத்தரை சேர மன்னன் தோளில் தங்கிவிட்டது, இது இன்னொரு நஷ்டம். இப்படி மண்டப நிகழ்ச்சிகளை விவரித்த வீரபாண்டியன் பிறகு பெருமௌனத்தில் இறங்கினான்.
இப்படி நடந்ததை இளவரசன் சொல்ல கேட்ட இளநங்கையோ வியப்பின் ஆழத்தில் மூழ்கினாள். அவன் சொன்னதை விட சொல்லாதது அதிகம் என்பதை அவள் உணர்ந்தாள். ஒரே மனிதன் எதிரியின் பல வீரர்களுக்கு இடையில் நின்று சமாளித்து அவர்கள் வலையில் இருந்து தானும் மீண்டு இன்னொரு பெண்ணையும் காப்பது சுலபமல்ல என்பதும், மின்னல் வேகத்தில் மண்டபத்தின் நிகழ்ச்சிகள் நடந்தேறியிருக்க வேண்டும் என்பதும் நன்றாக புரிந்தது இளநங்கைக்கு. மண்டபத்தில் நடந்தது அவள் மனக்கண்பும் விவரமாக எழுந்தது. வீரபாண்டியன் வாளை கீழே போட்ட மறுவினாடி இடையில் இருந்த பொற்கோடரி மின்னல் வேகத்தில் வீரரவியின் தோளில் பதிந்து அவன் அலறி வீழ்ந்தது. வீரர்கள் அவனை தாங்க ஓடியது. வீரபாண்டியன் வாளெடுத்து வீரரை வெட்டி வெண்கல விளக்குகளை சாய்த்து உருட்டி தன்னை தூக்கி கொண்டு ஓடியது. அனைத்தும் அவளுக்கு விளங்கவே மயக்கமாக இருந்த சமயத்தில் அவள் காதுகளில் விழுந்த பல ஒலிகளுக்கு காரணமும் புரிந்தது அவளுக்கு. அத்துடன் இத்தகைய அசாதாரண செயலை செய்த இளவரசன் தனக்கு ஏற்பட்டதாக சொன்ன இருவித நஷ்டத்தை பற்றி அவன் துன்பப்படுவது எத்தனை பொருத்தம் என்பதையும் எண்ணியதால் பெருமூச்சு விட்டாள் அவள். ஆகவே அவளும் சிறிது மௌனம் சாதித்து விட்டு கேட்டாள், நஷ்டத்தை சொன்னீர்கள், லாபத்தை சொல்லவில்லையே என்று. வீரபாண்டியன் இரு கைகளும் அவளை திடீரென்று சுற்றி வளைத்து அவள் உடலை தன்னை நோக்கி திருப்பின. முகமும் எதிரும் புதிருமாக இருந்த நிலையில் அவன் கண்கள் அவள் கண்களை கூர்ந்து நோக்கின. அவன் உதடுகள் அவள் உதடுகளுக்கு வெகு அருகில் வந்து லாபம் இது என்ற சொற்களை வெகு லேசாக உதிர்த்தன. அவன் முகத்தில் அந்த பயங்கர பேய் பார்வை போய் பழைய நிதானமான சாதாரண பார்வை கூட அப்பொழுது இல்லை. இரவும் நிலவும் இளநங்கையுமாக சேர்ந்ததால் அவன் பார்வையில், செயலில், எண்ணத்தில் எல்லாவற்றிலுமே பெரும் மாறுதல் விளைந்திருந்தது. அவன் கைகள் அவளை சுற்றி இரும்பு வளையங்களைப் போல் இருந்தன. இளநங்கையின் உணர்ச்சிகளும் கொந்தளித்து கொண்டிருந்தன. அவற்றில் இருந்து விடுபட அவள் சட்டென்று திமிரிக்கொண்டு எழுந்திருந்து ஓட முயன்றாள். அந்த சமயத்தில்தான் இளவரசன் அவள் கையை பிடித்து இழுத்து, மேலே ஆபத்து இருக்கிறது என்று எச்சரித்தது அல்லாமல் அவளை பலவந்தமாக இழுத்து தன் அருகில் உட்கார வைக்கவும் செய்தார். அடுத்த வினாடி வீரபாண்டியன் நிலை அடியோடு மாறிவிட்டதை உணர்ந்தாள் இளநங்கை. இளவரசன் எதையோ உற்று கேட்பதைப் போல் தோன்றியது. அவன் என்ன செய்யப் போகிறான் என்பதை அவள் தீர்மானிக்கும் முன்பே அவளை கையை பிடித்து இழுத்து கொண்டு பொருணை நீரில் இறங்கிவிட்டான் இளவரசன். அடுத்த சில வினாடிகளில் தோப்பில் பேரரவம் கேட்டது. அவளுடன் இளவரசன் துரிதமாக நடந்தான். பொருணை ஓடிக்கொண்டிருந்த கிழக்கு திசையை நோக்கி இப்படி போய்கொண்டிருக்கும் போதே படித்துறை மீது தோப்பின் ஓரமாக பாதங்கள் சத்தமிட பந்தங்கள் உலாவ ஆரம்பித்து விட்டதை கவனித்தாள் இளநங்கை. இளவரசன் சிறிது தூரம் கரையோடம் இருந்த நீரிலேயே நடந்து சென்று பிறகு திடீரென ஆற்றின் குறுக்கே அவளை இழுத்து கொண்டு ஓட ஆரம்பித்தான். அதோ அதோ என்ற சொற்கள் ஆற்றின் கரையில் இருந்து எழுந்தன. பந்தங்கள் ஆற்றுக்குள் இறங்கவும் ஆரம்பித்தன. இளவரசன் எதையும் கவலிக்காமல் இளநங்கையுடன் ஓடியவன் வெகு தூரிதத்தில் எதிர்கரையை அடைந்து அங்கிருந்த முத்தங்காடியின் கடைப்பகுதிகளின் பின்புற தட்டிகளின் வழியாக பதுங்கி பதுங்கி சென்றான். திடீரென ஒரு தட்டியின் முன்பு வந்ததும் அதை தன் கையால் பிரித்து அகற்றி இளநங்கையை உள்ளே சொல்ல தானும் நுழைந்து தட்டியை பழையபடி சரியாக அமைத்தான். உள்ளே முதலில் சென்ற இளநங்கை தலையை நிமிர்த்தினான். அவ்வளவுதான், செயலற்று நின்றுவிட்டாள். அவளை நோக்கி புன்முறுவல் செய்த முகத்தை பார்த்ததும் நீயா என்று நிலை தடுமாறி சொற்களை உதிர்த்தாள். முத்துக்கும் பாண்டி நாட்டுக்கும் எத்தனை சம்பந்தம் என்பது அப்பொழுதுதான் புரிந்தது அவளுக்கு. இளநங்கையின் இந்த செயலுக்கு காரணமான அந்த நபர் யார் என்பதை அடுத்த பதிவில் பார்க்கலாம்.